அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செல்வம் அதிகம் சேர்ந்திட இதனை மட்டும் செய்தால் போதுங்க. கடவுள் முருகனின் வாகனம் மயில் என்பதால் அதன் இறகையும் பலர் புனிதமானதாகவே கருதி அதை வீட்டு பூஜை அறையில் வைப்பார்கள். மயில் இறகு பல தோஷங்களை நீக்கும் புனித தன்மை உடையதுங்க. நகை மற்றும் பணம் வைக்கும் அலமாரியில் ஒரு மயில் இறகை வைத்தால் செல்வம் அதிகம் சேர்வதோடு நிலைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமின்றி மயில் இறகு பல தோஷங்களை நீக்கும் தன்மை கொண்டதுங்க. 3 மயில் இறகை ஒன்று சேர்த்து கருப்பு நிற கயிற்றினால் கட்டி சிறிது பாக்கை நீரில் போட்டு அந்நீரை தெளித்தவாறு ஓம் சனீஸ்வராய நமக என்று தினமும் 21 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் சனி தோஷம் நீங்கும். வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்க 8 மயில் இறகை ஒன்று சேர்த்து ஒரு வெள்ளை நிற கயிற்றினால் கட்டி பூஜை அறையில் வைத்து ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வர வேண்டும். மயில் இறகை வீட்டின் முன் வைப்பதால் வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதை தடுப்பதோடு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்குங்க. திருமணமான தம்பதியர்கள் தங்களின் படுக்கை அறையில் மயில் இறகை வைத்திருப்பதன் மூலம் தம்பதியர்க்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அந்நோன்யம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும். ஒருவர் அலுவலகத்தில் தாம் அமரும் இடத்தில் மயில் இறகை வைப்பதன் மூலம் அவரது இடத்தின் அழகு மேம்படுவதோடு உற்பத்தி திறனும் அதிகரிக்குங்க. நண்பர்களே, இதனை செய்து பாருங்கள். அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சிறப்புடன் வாழலாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.